हेलो फ्रेंड्स वेलकम टू श्री कौशिक कुकिंग विद टिप्स चैनल सब्सक्राइब पन्ना एल्लारुक्कु रोम्ब रोम्ब थैंक्स इन वीडियो वेयिल कालम मुडियरतुक्कु मुन्नाडिये वत्तल कंजी वत्तल एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम நிறைய விதமான வத்தல்கள் இருக்குது. அதில் வந்து பழைய சாதத்தை வச்சு நம்ம வத்தல் எப்படி போடுறது அப்படின்றது வந்து நான் கம்மியான குவான்டிட்டியில் செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. தேவைப்படுறவங்க அதிகமாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இதுக்கு 6 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அடைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 கப்பு பழைய சாதம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குழைய அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அப்பளம் போல் வரும். அதனால் நல்லா குழைவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ கெட்டியாக இருக்குது. நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் இன்னும் 1/4 டம்ளர் வந்து அதே கஞ்சி தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். முடிஞ்ச அளவு வெயில் காலம் போகிறதுக்கு முன்னாடியே தேவையான குவான்டிட்டி வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டால் ஒரு 6 மாதத்துக்குள்ள வத்தல் கெடாமல் இருக்கும். சாதம் மீந்துருச்சுன்னா நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை நம்ம மார்னிங் வந்து இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம், இப்போ அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 கிளாத் எடுத்துக்கலாம், இல்லைனா 1 கவர் எடுத்துக்கலாம். நான் சாம்பிளுக்கு 1 சாக்லேட் கவர் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கையில் வந்து எண்ணெய் தொட்டுட்டு நல்லா தடவி விட்டுருங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் எடுத்து ஊற்றி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன்லேயும் நீங்கள் ஊற்றலாம், இல்லைனா 1 குழிக்கரண்டி எடுத்து நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக ஊற்றினாதான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக சுற்றி விடுங்க, அவ்வளோதான். பாலித்தீன் கவர் இல்லைனா கிளாத்து, வேஸ்ட்ரி கிளாத்து இல்லைனா வாயில் புடவை இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பட்டர் பேப்பரில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது, நல்லா ஒட்டிக்கும். எனக்கு அது போல் தான் நான் ட்ரை பண்ணி வேஸ்ட் ஆகிடுச்சு. பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பாலித்தீன் கவர், ஏதாச்சும் வேஸ்ட்ரி கிளாத்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். நல்லா திக்காகவே ஊற்றி விட்டுக்கோங்க. நான் ஒரு பாலித்தீன் கவரில் ஊற்றிட்டு சைடில் வந்து ஹோல்டிங் வச்சுருக்கேன். 2 நாள் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நான் கொஞ்சம் கம்மியான குவாலிட்டி தான் போட்டேன். வேணுன்றவங்க நிறைய குவான்டிட்டி கூட போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து இந்த அப்பளம் போடணும். இல்லைனா வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா உறிஞ்சிடும், உங்களுக்கு வந்து அப்பளம் சரியாக பொரியாது. இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கார குழம்புக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க சீரக ஸ்மெல் வந்து நல்லா டைஜஷன் பண்ணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.